மதுரகாளி அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான ஒரு காலை வணக்கம். நான் உங்கள் மதுரம்மா பேசுகிறேன். என்னை தொலைவிட்டு நிறைய பேர் பருத்திக்காட்டுக்கெலாம் போயிருக்கீங்க. நான் பருத்திக்காட்டில் வாக்கு நிறுத்தி வச்சுருக்கேன்னு பல முறை சொல்லியிருக்கேன். ரொம்ப வெகு தூரத்துலேருந்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வாக்கு இப்பொழுதுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. தயவுசெய்து யாரும் பருத்திக்காட்டில் போய் ஏமாந்து போக வேண்டாம். நம்ம இடத்துக்கு பணம் கட்டியிருந்தோம், அவங்க பணம் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இடமே கிரையாகலை. இன்னும் பணம் வாங்கினவங்க வந்து இடத்துக்காரங்கக்கிட்ட, சம்மந்தப்பட்ட இடத்துக்காரங்கக்கிட்ட பணம் தரல. அதை வச்சு இப்போ கண்டுபிடிச்சி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. லட்சம் பேர், ஆயிரம் பேர், ஆயிரம் சொல்லலாம். நான் முடி இன்னைக்கு கூட வாக்கில் என்னால் உட்கார முடியும். ஆனால் நம்ம இடமா இல்லாமல் போச்சு. ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து வாக்கில் உட்கார முடியாமல் இருக்கேன். தயவுசெய்து சொல்கிறத மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிங்க. நம்ம கொஞ்சம் நெஞ்ச பணம் தரல, பணம் நிறையா கொடுத்துருக்கோம் இடத்துக்குன்னு சொல்லி நல்ல முறையாக அன்னதானம் போடணும், அன்னதானம் கூட கட்டணும் தான் அந்த இடத்துக்கு. நான் கண்ணங்குறிச்சி விட்டுட்டு பருத்திக்காடு போனேன். கடைசியில் வந்து பருத்திக்காட்டில் அவங்க பணம் கட்டலை. இப்போ எங்களுக்கு பணம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. பணம் தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இடைப்பட்ட காலத்தில் வாக்கு நிறுத்தியிருக்கு. நீங்கள் போய் எல்லோரும் தோலைவியாக அந்த ஊருக்காரங்களை கேட்குறீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மன வருத்தத்தோடு திரும்பி போகிறீங்க. தயவுசெய்து யாரும் வந்துட்டு மன வருத்தத்தோடு போக வேண்டாம். அதே மாதிரி கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களோ, கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ சாமிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ கும்புடி காணிக்கெலாம் கொண்டு வந்திருக்கீங்க. தயவுசெய்து யார்ட்டையும் தர வேண்டாம். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து என்கிட்ட பார்த்து கொடுத்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் கழித்து கொடுத்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கிறேன். மதுரகாளி அம்மன் மக்களுக்கோசரம் தான் அது இருக்குது. அன்னதானம் போகிறத கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. தயவுசெய்து இனிமேல் அந்த வேலையை பண்ணாதீங்க. யாரும் கோயில்கிட்ட போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு மனத்திருப்தி இல்லைன்னா கோயில்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு தயவுசெய்து யாருக்கும் எந்த காசோ பணமோ கொடுக்க வேணாம், போதும். அதனால் நீங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு திரும்பி போயிருங்க. யாரும் தயவுசெய்து வாக்கு இப்போ இல்லை. நான் புதுசாக ஒரு இடம் பார்த்துருக்கேன். இன்னமேலாவது நல்ல முறையாக இடம் கிடச்சி, பணம் கிடச்சி, நல்ல முறையாக உட்காந்து யாருமே ஒருத்தர் கூட நம்ம கிட்டே வராத அளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சு சுற்றியும் வேலி காமூன்லாம் போட்டுட்டு தான் உட்காருவேன். அதுக்கு தான் காத்திருக்கேன். கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க எல்லோரும் நான் சொல்கிறத. போய் வந்துட்டு கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறத பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வரீங்க. தயவுசெய்து வர வேண்டாம். அனைவருக்கும் நான் சொல்கிறேன், நானே கூப்பிடுவேன். நம்ம கோயில் திறக்க போகிறோம், புது ஆலயம் கட்டியாச்சு, கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும்னு நானே சொல்லுவேன். தயவுசெய்து அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்க. நல்ல இடம் அமைட்டுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நல்ல முறையாக ஆலயம் கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு மதுரகாளியம்மான் கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த இடத்துல காட்சி தருவேன். புரிஞ்சுக்கிங்க சொல்கிறத. யாரும் தயவுசெய்து வந்துட்டு ஏமாந்து போகாதீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ பணம் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல முறையாக இடம் அமையலையுன்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு உடல்நிலை கெட்டு போணுச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கே நல்லா வாக்கில் உட்கார முடியும். ஆனால் நான் எனக்கு உட்கார பிடிக்கல. நம்ம இடமா இல்லையே, பணம் கொடுத்து நம்ம இடமா இல்லையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் இப்போ வேலையை நிறுத்தி வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம்.